அதாவது நான் ஃபஸ்ட்டு மூணு படம் வந்து ஹியூமர் பேஸ்டு காமெடி இப்படியே பண்ணிவிட்டு இந்த படம் சரி கொஞ்சம் ஆக்ஷன் பண்ணலான்னு சொல்லிட்டு இது பண்ண வந்தேன். ஃபைட் எடுக்கும்போது தான் ஐயோ தேவையில்லாமல் விஷயம் பண்ணிட்டனும், பேசாமல் காமெடியே பண்ணியிருக்கலாம் போல இருக்கு. படத்தில் மொத்தம் ரெண்டு ஃபைட்டு, அந்த ஒரு ஃபைட் வந்து இன்டர்வல் பிளாக் ஃபைட்டு வந்து கிட்டத்தட்ட 6 நாள் எடுத்தாங்க. அப்புறம் வந்து கிளைமேக்ஸ் ஒரு ஃபைட் எடுத்தாங்க. இன்டர்வல் பிளாக் ஃபைட்டாவது வந்து நிறைய பேர் இருந்தாங்க அடி வாங்கிறதுக்கு, ஸோ எனக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும். இந்த கிளைமேக்ஸ் ஃபைட் எடுத்தாங்க, நானும் விக்கி எங்கள் ரெண்டே பேர் தான். எங்கள் ரெண்டு பேர் வச்சு செஞ்சாங்கன்னா அந்த அவங்க அந்த ரெண்டு பேர் தான். திட்டவும் முடியாது, லைவாக பண்ணணும்னு சொல்லியாச்சு. ஸோ தேங்க்ஸ் சார், தேங்க்ஸ் மாஸ்டர். ஏமி வந்து ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் வந்து அவங்க ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடந்திருக்கும், அதுலேருந்து அவங்க ஏமியை காப்பாற்றினதே வந்து கருணா தான். அது நான் சொல்லியே ஆகணும். ஒரு பைக் ஷாட் ஒன்று இது மாதிரி தான். எங்களுக்கு வந்து எனக்கு வந்து ஒரு ஸ்கூட்டர், பழைய காலத்து அது பிரேக் பிடிக்காது, அது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு ரெண்டு பேர் வேணும், அந்த மாதிரி ஒரு ஸ்கூட்டர். அவங்க ஏமிக்கு வந்து ஒரு லூனா, அதுவும் ஒரு ஆதி காலத்து லூனா, அது எங்கே எங்கே கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியாது. அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு நாங்கள் போகிற மாதிரி அவங்களுக்கு வந்து வண்டி ஓட்டுறது, அவங்க லண்டனில் ஓட்டிட்டாங்களான்னு தெரில. அந்த வண்டியில் பிரேக்கும் அவ்வளோ பிடிக்கல, ஒரு கர்வு அதில் வேகமாக போயிட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு பயமே இல்லை, அவங்க பாட்டு சிரிச்சிட்டு போயிட்டே இருக்காங்க. அந்த பக்கம் ஒரு பள்ளம் இருக்குது, ஏமி ஸ்டாப் ஸ்டாப் அப்படின்னு நான் கத்துறேன். பின்னாடி உட்காந்துருந்தாருங்க, என்னை கிராஸ் பண்ணி போய் அந்த வண்டியை போய் பிடிச்சி அவங்கள காப்பாற்றி அவரோட கடமை தான் செஞ்சார். ஸோ இந்த படம் வந்து ஃபுல்லாக முடிஞ்சதுக்கு கருணா ஒரு முக்கியமான காரணம். இல்லை ஏமிக்கு அந்த இடத்துல ஆக்சிடென்ட்டாக இருந்திருந்ததுனால ஏகப்பட்ட படங்கள் அவர் நடிச்சிட்டு இருக்காங்க. தேங்க்ஸ் கருணா. இந்த படத்தில் வந்து திரு வந்து ஸ்கிரிப்ட் சொன்னார், சொல்லிவிட்டு ஹிந்தி வில்லன்லாம் சொன்னார், வித்யுத் ஜமா இந்த துப்பாக்கியில் நடித்தவர், அப்புறம் வந்து சில ஹாலிவுட் வில்லன் பேர்லாம் கூட சொன்னார், கொரியன் படம் நடித்தவர் அப்படி இப்படிலாம் சொன்னார். சரிங்க இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் அவங்க நடிப்பாங்களா நம்ம பேசலாம், பட் அவங்க பண்ணணும்ல சார், ட்ரை பண்ணுவோம் சார், ட்ரை பண்ணுவோம் சார், சரி ட்ரை பண்ணுங்க அப்படின் போது நான் சொன்னேன், கொஞ்சம் நமக்கு தெரிஞ்ச ஒரு ஆளாக இருந்தால் நல்லாயிருக்கும் சொல்லும்போது விக்கி விக்ரந்த் பண்ண அப்படி இருக்கும்னு கேட்டேன். அப்போது அவர் பண்ணுவாரா சார் கேட்டு பார்க்குற அப்படின்னா, விக்கிக்கு ஃபோன் பண்ணேன், பண்ணி நெகட்டிவ் கேரக்டர் நீ கதை கேளு உனக்கு பிடிச்சா பண்ணு, நான் கேட்டதுக்காக பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு. விக்கி வந்து என்ன சொன்னேன் அப்படின்னா, இல்லை கதைலாம் கேட்கல, நீங்கள் கேட்டதுனால நான் பண்ணுறேன், ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், என்னை டம்மி வில்லனை கேட்டாதீங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், நீ டம்மி வில்லனாக இருந்தால் நான் டம்மி ஹீரோ ஆயிடுவேன், நீ பவர்ஃபுல் வில்லனாக இருந்தால் தான் நான் பவர்ஃபுல் ஹீரோ இருக்க முடியும், அதனால் நீ கவலைப்படாமல் நீ கதை கேட்டுட்டு நீ கம்ஃபர்ட்னா பண்ணு அப்படின்னு உடனே ஒத்துக்கிட்டாப்புல.